ஹலோ ஹாய் எவ்ரிவன், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம எக்ஸாக்டாக எங்கே இருக்கும் பார்த்தா சவுத் பிரிட்ஜில் உள்ள தான் இருக்கும். இன்றைக்கி சண்டே, சிங்கப்பூர் நேரப்படி இன்றைக்கி 8:40 ஆகுது டைமு. நாம் அப்படியே சவுத் பிரிட்ஜில் உள்ள இருக்க மரியம்மன் டெம்பிள் தான் போயிட்டுருக்கோம். சிங்கப்பூரில் வந்து நிறையா இந்தியன் டெம்பிள்ஸ், நிறையா ஹிந்து டெம்பிள்ஸ் வந்து நிறையா இருக்குது. சைனா டவுனில், மறுபடியும் லிட்டில் இந்தியாவில், கேலாங்கில், இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து நம்ம இந்தியன் டெம்பிள் வந்து நிறையா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் விசிட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் மைண்ட், பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் நான் இப்போ ரொம்ப நாள் கழித்து வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கேன், மாரியம்மன் கோயிலுக்கு. உங்களை கோயிலை பற்றி எல்லாம் சுற்றி காட்டுற கோயிலெல்லாம் எப்படி உள்ளே எப்படி இருக்குன்னு. மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப ஓல்டஸ்ட் டெம்பிள் இன் சிங்கப்பூர். 1827 வந்து இந்த டெம்பிள் கட்டியிருக்காங்க. இதுதான் சவுத் பிரிட்ஜ் ரோடு, சைனா டவுன் பக்கம்தான் இருக்குது. எம்ஆர்டி எடுத்து நீங்கள் சைனா டவுன் கட்டினீங்கன்னாக்கா மரியம்மன் டெம்பிளுக்கு போகலாம். ரொம்ப கிட்ட தான், பக்கமே ஒரு 100 meters தான் இருக்கும். நாம் வந்து கோயில் கிட்ட வந்தாச்சு. இப்போ மரியம்மன் கோயிலில் வந்து ரினோவேஷன் போயிட்டுருக்கு. இந்த கோபுரம்லாம் வந்து ரினோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அதனாலே கோயில் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நம்ம கோயில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது கோயில்னு பார்க்கலாம். இது வந்து சவுத் பிரிட்ஜ் ரோட்டில் பக்காடா ஸ்ட்ரீட்டு, அந்த பக்காடா ஸ்ட்ரீட்டுக்கு பக்கம்தான் நம்ம கோயில் இருக்குது. பார்க்கலாம் நீங்கள் கோயில். நான் கோபுரமெலாம் வந்து ரினோவேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது சவுத் பிரிட்ஜ் ரோடு, இது பக்கோடா ஸ்ட்ரீட். பக்கோடா ஸ்ட்ரீட் இது. இதை ஸ்ட்ரைட்டாக போனோம்னாக்கா சைனா டவுன் தான். சைனா டவுன் எம்ஆர்டி வரும். இந்த சைனா டவுன் எம்ஆர்டிலேருந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக வந்தாக்கா நம்ம கோயிலை பார்க்கலாம். இந்த சிங்கப்பூர் மாரியம்மன் கோயிலில் வந்து நீங்கள் நிறைய வந்து சாமியை பார்க்கலாம். திரௌபதி இருக்காங்க, மாரியம்மன் மெயின் சொல்றதுலேருந்து மாரியம்மன் இருக்காங்க, முருகர் இருக்கார், விநாயகர் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய சாமி உள்ள சன்னிதியில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது கோயிலுக்கு விசிட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, நம்ம இனிமேல் உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்து கேமரா எடுத்துகிட்டு போகலாம், பட் அவங்க பே பண்ண சொன்னாங்க நினைக்கிறேன். அதனால் நான் கேமரா எடுத்துகிட்டு போகல, மொபைல்லே வந்து ஷூட் பண்ணி காட்டுறேன் உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, என்னோட சேர்ந்து நீங்களும் கோயிலுக்கு வாங்க. போகலாமா? எஸ் சார். கோயிலோட கோபுரம். நிறைய பேர் ஃபாரினர்ஸு, டூரிஸ்ட் எல்லாமே கோயிலுக்குள்ளே போவாங்க, வராங்க. எப்பயுமே கோயில் உள்ளே போகும்போது கால் கழுவிட்டு தான் போகணும். அதுக்காக இங்கே வந்து டேப்பெல்லாம் வச்சுருக்காங்க. அம்மனுக்கு இப்போ தான் பூஜை நடக்குது.
உள்ளுமே உள்ள கோபுரமே எல்லாமே ரினோவேஷனில் தான் இருக்குது. ஸ்ரீ துர்கை அம்மன் இருக்குங்க. இங்கே மதுரை வீரன், மதுரை வீரன், அப்புறம் பெரியாச்சி அம்மன், காளி அம்மன், இங்கே விநாயகர் இருக்காது. ஒன்றருக்கு ஒரு டைம் வந்து தீமிதியம் எடுக்கும், திரௌபதி அம்மாவுக்கு வந்து தீமிதியம் எடுக்கும். அது வந்து இங்கே கோயில் பக்கம்தான், இந்த இடத்துல தான் நடக்கும் தீமிதி. நிறையா பக்தர்கள் நம்ம ஊர்லேருந்து இங்கே மலேசியா சிங்கப்பூரின் இவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து சாமி தீமிதியில் இறங்குவாங்க. விநாயகர் கோயில் பின்னாடி பார்த்திங்கன்னா அந்த ஆலாமரம் இருக்குது, மாங்காய் செடி செடிங்கெல்லாம் உள்ளே இருக்குது. நம்ம மக்கள் தான் வந்து ரினோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க கோயில். அரவன், அரவன் இதுதான் வலது பக்கம் வந்து திரௌபதி அம்மா இருக்குங்க. கிருஷ்ணரை மேலே பார்க்கலாம் நீங்கள். துவஜஸ்தம்பம் பண்ணுவாங்க இது, திரௌபதி அம்மா கோயில் வெளியில் துவஜஸ்தம்பம் இது. எங்கள் ஊர்லேயும் திரௌபதி அம்மா கோயில் இருக்குது, அங்கேயும் இதே மாதிரி தான் வெளியில் வந்து இந்த மாதிரி கல்லில் வந்து இது இருக்கும். சப்த கன்னிங்க என்னுவாங்க, இந்த சப்த கன்னிங்க தான் இவங்க. ஐயனார் இவர், இது வந்து சப்த கன்னிங்க. அரவன் இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே பஞ்ச பாண்டவங்க இங்கே இருக்குங்க. திரௌபதி, கிருஷ்ணர், அர்ஜுனர், வீரபத்ர, மெயின் சன்னதியில் வந்து திரௌபதி அம்மா இருக்கார். இங்க வந்து முருகர் இருக்காரு.
நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், சிங்கப்பூரில் ஃப்ளவர்ஸ் எல்லாம் எப்படி கோவில்கள்லாம் எப்படி கிடைக்குது என்னான்ட்டு. நிறையா ஃப்ளவர்ஸ் வந்து லிட்டில் இந்தியாவில் கிடைக்கும், இங்கே பாருங்கள் போர்டெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த ஃப்ளவர்ஸ்லாம் எங்கேருந்து வருது? சிலது வந்து மலேசியாவிலேருந்து வரும், மலேசியா, தாய்லாந்து, இந்தோனேஷியா இந்த கண்ட்ரியெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால சிங்கப்பூருக்கு இந்த கண்ட்ரிலேருந்து வரும். சில ஃப்ளவர்ஸ் வந்து நம்ம இந்தியா தமிழ்நாடுலேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து வரும். ஓகே, வா வெயில். இப்போ தான் சூரிய பகவான் அப்படியே மேலே வராரு. டைம் எக்ஸாக்டாக 9:00 ஆகுது சிங்கப்பூர் டைம் படி. கோவில் போயிருச்சு, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்களும் ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் வந்து கோயிலை விசிட் பண்ணுங்கள். ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் மைண்ட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டெக் குருனா தான் ஒரு ஓல்டஸ்ட் டெம்பிள் இன் சிங்கப்பூர். 1827 வந்து இந்த டெம்பிளை வந்து இங்கே கட்டியிருக்காங்க. இங்கே பார்க்கலாம், கோயில் பக்கமே வந்து பூக்கடைலாம் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக பூவெல்லாம் இருக்குங்க. இதெல்லாமே காடுங்க, க்ளோஸில் தான் இருக்குது, இன்னும் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே, இதுதான் கோவில். இந்த திருவிழா நடக்கும்போதெல்லாம் நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய பேர், ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தீ மீதி மறிப்பாங்க. நிறைய கூட்டம் இருக்கும், நைட்டு ஃபுல்லாக தீ மீதி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தாக்கா வந்து மாரியம்மன் கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம், அதுவரை பாபாய், என்ஜாய்.